Exercise 1.3, 7th sum. Write three numbers whose decimal expansions are non-terminating, non-recurring. So, ஏதாவது three numbers எழுத சொல்லியிருக்காங்க. அந்த three numbers எப்படி இருக்கணும் அப்படின்னா, non-terminating-ஆ இருக்கணும். Terminating-ஆ என்னது முடிவடையிறது. Non-terminating-னா முடிவு இல்லாமல் இன்ஃபினைட்டாக அப்படி போய்கிட்டே இருக்கிற நம்பர்ஸ். தென் non-recurring அப்படின்னா ரிப்பிட்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ நோ ரிப்பிட்டேஷன்ஸ். இந்த மாதிரி இருக்கிற மூணு நம்பர்ஸை எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.414213562. ஸோ இதை டாட் வச்சுக்கிட்டே இருக்கோம். டாட் வச்சுட்டா இது வந்து நான் ரிப்பீட்டிங், அதாவது நம்பர்ஸ் முடிவடையில் போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் ஏதாவது ரிப்பீட்டிங் இருக்கா? 41 அப்புறம் 42 வந்துடுது, 135 எதுவுமே ரிப்பீட் ஆகலை. இப்போ ரிப்பீட்டிங் அப்படின்னா 1.414141 அப்படின்னு நம்ம பார் போட்டிருந்தோம்ல, இந்த மாதிரி வந்தால் இது ரிப்பீட்டிங். இந்த மாதிரி வராமல் வேறு வேறு நம்பர்ஸ் கலந்து வந்தால் இது வந்து நான் ரிப்பீட்டிங். ஸோ அதேமாதிரி 1.732050808. ஸோ இதுலையுமே எதுவுமே ரிப்பீட் ஆகலை. செகண்ட் 2.23606797. ஸோ எதுவுமே ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் எப்படினாலும் கம்பைன் பண்ணி எழுதலாம். நான் டெர்மினேட்டிங்காக இருக்கணும், நான் ரிப்பீட்டிங்காக இருக்கணும்.